ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபேமிலி நெஸ்ட் இன்றைக்கி நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி சேலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேபிகார்ன் எடுத்து எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளா மூணு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி போன்ற விழுது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணியிருக்கேன் அரை கொடமிளகாய் எடுத்து அதே கியூபாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒன் டீஸ்பூன் வினிகர் ஒன் டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்குன்னு இஞ்சி பூண்டு டிஷ்க்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டம்மா தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொதிச்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பேபி கார்னை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினாக வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பேபிகார்ன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரைஸ்ஃப்ளா மூணு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளா சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே தேவையான உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் மாவோட பேபிகார்ன் நல்லா கோட்டார மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக செத்துறாமல் பார்த்துக்கோங்க எல்லா பேபிகார்ன் பீசஸ்லேயும் மாவு நல்லா கோட்டாக இருக்கணும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆனதும் அதில் நம்ம ஒவ்வொரு பீசஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதை இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பேபிகார்ன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி பாக்கியிருக்க பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேபிகார்ன் ஃப்ரை இப்போ கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இது ஒரு வாட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே கியூபான் அறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே கியூபான் அறுக்கி வச்சுக்கிற குடமெல்லாம் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம இப்போ இதில் சாஸஸ் ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் கூடவே ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இப்போ டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பேபிகார்ன் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் நான் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்த்திங்கன்னா பேபிகார்னோட சாஸஸ் நல்லா பைண்ட் ஆகும் இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை இதோட ஆட் பண்ணிடலாம் பேபிகார்னு சாஸஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா மிளகு தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பேபிகார்ன் மஞ்சூரியன் இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்